முற்பகல் 7:39 ஐஎஸ்டி. வோல் ஸ்ட்ரீட் அதிர்ச்சியூட்டும் வேலைகள் வளர்ச்சி பேட் கேள்விகளை எழுப்பிய பிறகு முடிவடைகிறது. முற்பகல் 7:54 ஐஎஸ்டி. அமெரிக்காவில் வாராந்திர வேலையின்மை கோரிக்கைகள் 9 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது. முற்பகல் 8:19 ஐஎஸ்டி. எஸ்பி Q3 லாபம் 68% அதிகரித்து 14,205 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. முற்பகல் 8:22 ஐஎஸ்டி. ஐடிசி லாபம் 21% ஆண்டுதோறும் 5,031 கோடியாக உயர்ந்ததால் Q3 மதிப்பீடுகளை முறியெடுத்தது. முற்பகல் 8:27 ஐஎஸ்டி. பாங்க் ஆப் பரோடாவின் 3ஆம் காலாண்டு நிகர லாபம் 75% உயர்ந்து 3,882.74 ரூபாய் உள்ளது. முற்பகல் 8:33 ஐஎஸ்டி. இந்தர்க்ளோப் ஏவியசன் Q3 நிகர லாபம் 1000% உயர்ந்து 1,422 ரூபாய் கோடியாக உள்ளது. முற்பகல் 8:35 ஐஎஸ்டி. உஸ்தாயின 81.50-82.20 வரம்பிற்குள் வர்த்தகம் செய்யலாம். அனிந்தியா பானர்ஜி. முற்பகல் 8:38 ஐஎஸ்டி. பேட்ம Q3 வருவாய் 42% உயர்ந்து 2,062 ரூபாய் கோடி. நிகர இழப்பு 392 கோடி ரூபாயாக குறைந்தது. முற்பகல் 8:53 ஐஎஸ்டி. அதானி போர்ஸ் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கான ஏப்ஓ தடைப்பட்டியலில் தொடர்ந்து உள்ளது. முற்பகல் 8:58 ஐஎஸ்டி. அதானி ரவுட் ஈஎம் குறியீட்டில் தைவான் பெறுவதால் இந்தியாவின் எடையை இழுத்துச் சென்றது. முற்பகல் 9:06 ஐஎஸ்டி. சந்தைகள் பலவீனமான நிலையில் தொடங்க வாய்ப்புள்ளது. பிரசாந்த் தாப்சே. முற்பகல் 9:12 ஐஎஸ்டி. ஐஏ இன் பிரோல் சீனாவின் தேவை கண்ணோட்டத்தை பற்றி பேசுவதால் எண்ணெய் விலைகள் உயர்ந்தன. முற்பகல் 9:21 ஐஎஸ்டி. மோதிலால் ஓஸ்வால் ஐடிசியில் வாங்கும் மதிப்பீட்டை பராமரிக்கிறார். இலக்கு 450 ரூபாய். முற்பகல் 9:23 ஐஎஸ்டி. 1.97 கம்யூனிகேஷன்ஸ் பங்குகளின் லாபம் 3ஆம் காலாண்டின் இழப்பு 392 ரூபாய் கோடியாக குறைந்தது. வருவாய் 42% உயர்ந்து 2,062 ரூபாய் ஆகஸ்ட் உள்ளது. முற்பகல் 9:24 ஐஎஸ்டி. நிர்மல் பேன் ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியாவில் 667 ரூபாய்க்கு வாங்குவதை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. முற்பகல் 9:26 ஐஎஸ்டி. இந்தர்க்ளோப் ஏவியேஷன் Q3 லாபம் 11% உயர்ந்து ரூபாய் 1,422.6 கோடியாக உள்ளது. வருவாய் 61% அதிகரித்துள்ளது. முற்பகல் 9:32 ஐஎஸ்டி. ரிசர்வ் வங்கி இடைநிறுத்தத்திற்கு முன் பாலிசி விகிதத்தை 0.25% உயர்த்தலாம். முற்பகல் 9:86 ஐஎஸ்டி. அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கிரீன், அதானி பவர் ஆகியவற்றால் ஈசி பவர் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 2% சரிந்தது. முற்பகல் 9:87 ஐஎஸ்டி. அதானி என்டர்பிரைஸ், ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்களால் நிஃப்டி மெட்டல் குறியீடு 2% சரிந்தது. முற்பகல் 10:02 ஐஎஸ்டி. ஏடிஎஃப்சி செக்யூரிட்டீஸ் ஐடிசி இல் சேர் மதிப்பீட்டை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இலக்கு ₹385. முற்பகல் 10:04 ஐஎஸ்டி. நிலையற்ற அமர்வில் குறியீடுகள் குறைவாக வர்த்தகம் செய்கின்றன. முற்பகல் 10:09 ஐஎஸ்டி. மோதிலால் ஓஸ்வால் பாரத ஸ்டேட் வங்கியில் வாங்க மதிப்பீட்டை பராமரிக்கிறார். இலக்கு விலை 725 ரூபாய். முற்பகல் 10:11 ஐஎஸ்டி. சன் டிவி நெட்வொர்க் Q3 லாபம் ஆண்டுக்கு 9.8% குறைந்து 425 ரூபாய் கோடியாக உள்ளது. காலை 10:15 ஐஎஸ்டி. ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் அதன் Q3 நிகர லாபத்தில் 4.3% சரிந்து ₹41.7 கோடியாக உள்ளது.
முற்பகல் 10:29 IST. மோதிலால் ஓஸ்வால் பாங்க் ஆப் பரோடாவில் வாங்க மதிப்பீட்டை மீண்டும் வலியுறுத்துகிறார். முற்பகல் 10:48 IST. ஏம் பாயினைந்தல் சர்வீசேஜ் Q3 லாபம் 30% குறைந்து 629 ரூபாய் கோடியாக உள்ளது. நிகர வட்டி வருமானம் 7% அதிகரித்து 1,680 ரூபாய் கோடியாக உள்ளது. முற்பகல் 11:03 IST. சுமார் 1,672 பங்குகள் முன்னேறியுள்ளன. 1,475 பங்குகள் சரிந்தன. 171 பங்குகள் மாறாமல் உள்ளன. முற்பகல் 11:21 IST. போனபோன் ஏடியாவில் 33% பங்குகளை அரசு வைத்திருக்கும். பங்கு ஏற்றம். முற்பகல் 11:31 IST. தங்கம் மேல்கிறது, ஆனால் பிட் அச்சம் உறுதியான டாலரில் 1,900 கீழே உள்ளது. முற்பகல் 11:38 IST. EF2-4 இந்திய வங்கிகளின் விளிம்புகள் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. ரிப்பீச்சு மதிப்பீடுகள். முற்பகல் 11:40 IST. ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில் வாங்கும் மதிப்பீட்டை ஜெப்ரிஸ் பராமரிக்கிறது. இலக்கு 760 ரூபாய். முற்பகல் 11:81 IST. அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ் இன்ட்ராடே குறைவிலிருந்து மீண்டு வருகின்றன. பிற்பகல் 12:01 IST. குறியீட்டு எண்கள் நிப்தி 17,700 மேல் நாளின் குறைந்தபட்சமாக வர்த்தகம் செய்யப்பட்டது. பிற்பகல் 12:05 IST. ஜேபரிஸ் டால்மியா பாரத் மீது வாங்கும் மதிப்பீட்டை வைத்திருக்கிறது. இலக்கு 2,300 ரூபாய். பிற்பகல் 12:10 IST. மோர்கன் ஸ்டான்லி 582 ரூபாய் என்ற இலக்குடன் மரிகோவில் அதிக எடை மதிப்பீட்டை பராமரிக்கிறார். பிற்பகல் 12:12 IST. வருண் பீவரேஜஸ் December 2023 முடிவடைந்த காலாண்டில் நிகர லாபம் ₹74.8 crore. பிற்பகல் 12:14 IST. இன்பிபீம் அவென்யூஸ் அதன் Q3 நிகர லாபத்தில் 43.2% உயர்ந்து ₹35.8 crore உள்ளது. பிற்பகல் 12:18 IST. Q3 லாபம் 8% அதிகரித்து 237 ரூபாய் கோடியாக இருப்பதால் இமாமி பங்கு விலை 2% உயர்ந்துள்ளது. பிற்பகல் 12:22 IST. காப்பீட்டாளர்கள் தங்களின் பணம் மற்றும் சேகரிப்புகளை தானியக்கமாக்க உதவும் வகையில் திரான்ஸ்கார்டுடன் கோபோர்ஜ் கூட்டாளிகள். பிற்பகல் 12:34 IST. தியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப் இந்தியா, ஐஷர் மோட்டார்ஸ், எம்எம் ஆகியவற்றால் டிசி ஆட்டோ இண்டெக்ஸ் 0.5% சரிந்தது. பிற்பகல் 12:38 IST. ஜே கே டயர் Q3 லாபம் 15% அதிகரித்து ₹65.6 crore. வருவாய் 17.5% அதிகரித்து 3,613 ரூபாய் கோடியாகவும் உள்ளது. பிற்பகல் 12:81 IST. யுனைடெட் டிரில்லிங் டூல்ஸ் இந்தர்பைப்புடன் உரிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பிற்பகல் 12:83 IST. இன்போசிஸ், விப்ரோ, எச்சியல் டெக்னாலஜிஸ் ஆகியவற்றால் இழுக்கப்பட்ட நிப்தி தகவல் தொழில்நுட்ப குறியீடு 0.7% சரிந்தது. பிற்பகல் 1:01 IST. குறியீடுகள் குறைந்து வர்த்தகம், ஆனால் நிப்தி இன்னும் 17,700 மேல் வைத்திருக்கிறது. பிற்பகல் 1:08 IST. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் Q3 லாபம் 81% முதல் 135 crore ரூபாய் வரை உள்ளது. பிற்பகல் 1:12 IST. வலுவான அமெரிக்க வேலைகள் தரவுகளுக்குப் பிறகு டாலர் நிலையானது. என் தள்ளாட்டம். பிற்பகல் 1:15 IST. மணப்புறம் ஃபைனான்ஸ் Q3 லாபம் 80% உயர்ந்து 392 ரூபாய் கோடி. வருவாய் 15.5% வளர்ச்சி. பிற்பகல் 1:20 IST. ஜேபி மோர்கன் டாடா பவர் மீது நடுநிலை மதிப்பீட்டை வைத்திருக்கிறது. ஒரு பங்கிற்கு ₹200 இலக்கு. பிற்பகல் 1:22 IST.
சுவேன் பார்மசியூட்டிக்கல்ஸ் அதன் Q3 FY23 நிகர லாபத்தில் 32.5% சரிந்து 108 ரூபாய் கோடியாக உள்ளது. பிற்பகல் 1:24 IST. தாயிரோகேர் டெக்னாலஜிஸ் Q3 லாபம் 32% சரிந்து ₹14.7 கோடி. பிற்பகல் 1:35 IST. பாங்க் ஆப் பரோடா, யூனியன் பேங்க் ஆப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகியவற்றின் ஆதரவுடன் நிஃப்டி பொதுத்துறை வங்கி குறியீடு 0.5% உயர்ந்துள்ளது. பிற்பகல் 1:39 IST. கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ் நிகர நஷ்டம் ₹26.9 கோடி மற்றும் லாபம் ₹5.4 கோடி. பிற்பகல் 1:48 IST. ஓரியன் பேப்பர் 3rd காலாண்டு லாபம் ₹40 கோடி, வருவாய் 84% வளர்ச்சி. பிற்பகல் 1:53 IST. அடமான பங்குகள் குறித்த அதானி அறிக்கை. பிற்பகல் 1:59 IST. யூனிகம் ஆய்வகங்கள் 63.9 கோடி ரூபாயை நிகர நஷ்டம் மற்றும் 14.1 கோடி நஷ்டத்தை பதிவு செய்துள்ளது. பிற்பகல் 2:15 IST. நிர்மல் பேன் எடிசியை வாங்க மேம்படுத்துகிறது. இலக்கு விலை ₹38.5 இருந்து ₹465 ஆகஸ்ட் மாற்றியமைக்கப்படுகிறது. பிற்பகல் 2:17 IST. விசாகா இண்டஸ்ட்ரீஸ் அதன் 3rd காலாண்டு நிகர லாபத்தில் 86% சரிந்து ₹3.35 கோடியாக உள்ளது. பிற்பகல் 2:31 IST. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அசோக் லேலண்ட் ஹைட்ரஜன் ஏசி என்ஜின் E2IC இயங்கும் திறக்கை IEW இல் வெளியிட்டது. பிற்பகல் 2:34 IST. வினாதி ஆர்கானிக்ஸ் Q3 நிகர லாபம் 8.1% அதிகரித்து ₹163.6 கோடியாக இருந்தது. அதற்கு எதிராக ₹14.83 கோடி யூவாய். பிற்பகல் 2:40 IST. பிரபுதாஸ் லில்லாதர் எஸ்பேரியில் வாங்கும் மதிப்பீட்டை வைத்திருக்கிறார். பிற்பகல் 2:44 IST. நிர்மல் பேங்க் பேங்க் ஆப் பரோடாவில் வாங்கும் மதிப்பீட்டை பராமரிக்கிறது. இலக்கு ₹225. பிற்பகல் 2:46 IST. சந்தரா பில்டிங் புராடக்ட்ஸ் நிகர லாபம் ₹16.4 கோடி மற்றும் ₹3.5 கோடி. பிற்பகல் 2:84 IST. இன்ஜினியர்ஸ் இந்தியா பங்குகள் 5% சரிந்ததால் Q3 லாபம் 60.4% சரிந்து ₹16.1 கோடியாக உள்ளது. பிற்பகல் 3:01 IST. ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் சென்செக்ஸ் 300 புள்ளிகளும் நிஃப்டி 17,750 புள்ளிகளும் சரிந்தன. பிற்பகல் 3:09 IST. இந்தலேக் டிஜாயின் அரீனா Q3 லாபம் ஆண்டுக்கு 38.5% குறைந்து ₹62 கோடியாக உள்ளது. பிற்பகல் 3:13 IST. சீலிசே வோடபோன் ஐடியாவில் விற்பனை மதிப்பீட்டை வைத்திருக்கிறது. இலக்கு ₹6. பிற்பகல் 3:18 IST. வலுவான அமெரிக்க வேலைகள் தரவுகளுக்கு பிறகு டாலர் நிலையானது. லிரா சாதனை குறைந்ததைத் தொற்றுள்ளது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 காசுகள் சரிந்து 81.73 ஆகஸ்ட் இருந்தது. இதற்கு முன்பு 81.83 ஆகஸ்ட் இருந்தது. பெஞ்ச்மார்க் குறியீடுகள் பிப்ரவரி 6 அன்று நிஃப்டி 17,800 கீழே குறைந்தன. முடிவில் சென்செக்ஸ் 334.98 புள்ளிகள் அல்லது 0.55% குறைந்து 60,506.90 ஆகவும் நிஃப்டி 89.40 புள்ளிகள் அல்லது 0.50% குறைந்து 17,764.60 ஆகவும் இருந்தது. சுமார் 1,850 பங்குகள் முன்னேறியுள்ளன. 1,653 பங்குகள் சரிந்தன. 185 பங்குகள் மாறாமல் உள்ளன. நிஃப்டியில் டிவிஸ் லேபரட்டரிஸ், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்,
JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் மற்றும் கோடக் மஹிந்திரா வங்கி ஆகியவை அதிக நஷ்டத்தை சந்தித்தன. அதானி போர்ட்ஸ், இன்சென்ட் வங்கி, பிபிசீல், ஹீரோ மோட்டோகார் மற்றும் அப்பல்லோ மருத்துவமனைகள் லாபம் பெற்றன. துறை சார்ந்த நிலையில் உலோகம் மற்றும் சக்தி குறியீடுகள் 1-2% சரிந்தன. அதே சமயம் மூலதன் பொருட்கள் எஃப்எம்சிஜை மற்றும் ரியல் எஸ்டேட் தலா 0.5% உயர்ந்தன. பிஎஸ்சி மிட்கேப் குறியீடு 0.7%, ஸ்மால்கேப் குறியீடு 0.5% அதிகரித்தது.